रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्वदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतो सुदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी शठकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मर्विनियवन्पुरुणलेन्ड्रुं अरुमरैहळन्दादिसेदानडीणयें एप्पोळुदुं सिन्धियाय नेञ्जे तेळिन्दु மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாறு மேதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாடினிச வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிரஸ்வோர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹசிரஷட்சங்கியகபாஷ்யகாரம் சடாரி ராமானுமஹம் ப்ரபத்யே. 7:5 திருவாய்மொழி. திருவாய்மொழியில கற்பார் ராமபிரான எல்லால் என்பதாக ஆரம்பிக்கக்கூடியது. கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்று ஒரு ஆச்சரியமான மிகவும் பிரசித்தமான ஒரு வச்சனம், சுவாமி நம்மாழ்வாருடைய வாச்சனம். யார் யார் கற்பவர்கள், அனுசந்தானம் பண்ணுபவர்கள் யார் யார் இருக்கார்களோ அவர்கள்லாம் ராமபிரானை தவிர வேற யாரையாவது அனுசந்தானம் பண்ணுவார்களோ, ஸ்ரீ ராமபிரானுடைய குணங்களை கேட்டபின் வேற யாரையாவது அவர்களுக்கு மனசால் நினைக்கவோ இல்லை வாயால் பேசவோ இல்லை எழுதவோ தோணுமோ என்பதாக ஒரு அர்த்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு வச்சனம் இது. இங்கேயும் இந்த கற்பார் ராமபிரானைன்னு ஆரம்பித்து இந்த திருவாய்மொழியிலையும் எம்பெருமானுடைய வைபவங்களை தான் சொல்றார். திவ்ய சேஷ்டித வைபவம் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். நம்ம ஆழியழா சங்கும் வில்லுமழ என்பதாக இதுக்கு முன் திருவாய்மொழியில எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டித வைபவங்களை எல்லாம் பேசி எம்பெருமானுடைய விஜயத்தை அனுசந்தானம் பண்ணார் என்பதாக பார்த்தோம் நம்ம. அப்போ வென்றி தரும்பத்தும் மேவி கற்பார்க்கே, எம்பெருமானுடைய வெற்றியை சொல்லு சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழியை கற்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்பதாக நாம் பார்த்தோம். இப்பவும் தொடர்ந்து எம்பெருமானுடைய அவதார வைபவங்களை எல்லாம் தொடர்ந்து அனுபவிக்கிறார். அதுதான் போன திருவாய்மொழியை அனுபவிச்சாச்சே, இங்க எதுக்காக மறுபடியும் திருப்பி அனுபவிக்கிறார் என்பதாக ஒரு கேள்வி ஒன்று வரும். இங்கேயும் முதல்ல ராம அவதாரத்தில் ஆரம்பிக்கிறார், அதுக்கப்புறம் வராக அவதாரம் முதலான அவதார வைபவங்கள்லாம் கிருஷ்ண அவதாரம் எல்லாமே இருக்கு. இதுலயும் போன திருவாய்மொழியெல்லாம் ஆழியன்னு ஆரம்பிச்சு நன்னா அனுபவிச்சோமே, இப்ப திருப்பி எதுக்காக அனுபவிக்கிறார் அப்படின்னா அதை ரெண்டு விதமாக பிள்ளான் சாதிக்கிறார். முதல்ல என்ன கேட்டான்னா, போன திருவாய்மொழியில எம்பெருமானுடைய ஜெய பிரக்கிரியையும் அனுபவித்தார். அவன் விஜயம் பெற்றான்,
எப்படியானால் சகல லோகத்தையும் அளந்து கொண்டு திரிவிக்ரமாவதாரத்திலே விஜயம் பெற்றான். பானாசுரனை ஜெயித்து கிருஷ்ணாவதாரத்திலே விஜயம் பெற்றான். அசுரர்களை எல்லாம் ஜெயித்து மூலபலத்தை எல்லாம் ஜெயித்து ராமாவதாரத்திலே விஜயம் பெற்றான். ஒரு மாபெரும் மரக்கண் சொல்லக்கூடியவனான ஹிரண்யகசிபுவை ஜெயித்து நிருசிம்மாவதாரத்திலே விஜயம் பெற்றான். இந்த மாதிரி அவனுடைய விஜய வைபவங்களை எல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதாக நாம பார்த்தோம் முன்னாடி. இப்போ இந்த திருவாய்மொழியில் அதனுடைய தொடர்ச்சியாக எம்பெருமானுடைய அவதார வைபவங்கள் விஜய வைபவங்கள் எல்லாம் பரோபகாரத்துக்காக நமக்காக, எம்பெருமான் விஜயத்தினாலே அவனுக்கு ஒரு பெரிய லாபம் அப்படின்னு எதுவும் கிடையாது. நமக்கு சில விஷயங்களை எல்லாம் எம்பெருமான் சொல்லுகிறான், நாம் வந்து அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவும் நம்முடைய விரோதிகளை அதாவது ஆசிரியர்களுடைய விரோதியை போக்குகிறான் அப்படிங்கிறதும், அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் எத்தனையோ திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாம் பரோபகாரத்துக்காகத்தான் இருக்கிறது. நமக்கு அனுசந்தானத்துக்காகவும் நம்முடைய பாபத்தை போக்கடிப்பதற்காகவும் நமக்கு சிவந்த லோகத்தை தரக்கூடிய குணங்கள் அப்படின்னு வச்சிருக்கா. அனந்தமான கல்யாண குணங்கள் உடையவன் அப்படின்னு. அது என்ன கல்யாண குணம்? குணம்னா நல்ல குணம்னு அர்த்தம். கல்யாண குணம் அப்படின்னா என்னன்னு கேட்டான்னா, அது நமக்கு சுபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு என்பதாக தாற்பயம். அந்த குணத்தை அனுசந்தானம் பண்ணால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகும். அந்த குணத்தை அனுசந்தானம் பண்ணால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும். அதனால் அப்படிப்பட்ட குணங்களானபடினாலே அது கல்யாண குணங்கள்னு பெயர். அதே மாதிரி எம்பெருமானுடைய திவ்ய வைபவங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய விஜய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய வைபவம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அதெல்லாம் கல்யாணமான வைபவங்கள். அதாவது நம்ம அனுசந்தானம் பண்ணும்போது நம்முடைய பாபத்தை எல்லாம் போக்கி நமக்கும் மோட்சம் தரக்கூடிய அளவு திவ்யமான வைபவங்கள். எம்பெருமான் இந்த அவதாரத்தில் இந்த வைபவங்களை எல்லாம் நடத்தினதெல்லாம் பரோபகாரத்துக்காக. பூதனா சம்ஹாரம் அப்படின்னு சொல்லும்போது பூதனா சம்ஹாரம் பண்ணி கிருஷ்ணன் தன்னை ஊருக்கு கொடுத்தான்னு வரும். அதாவது என்ன கேட்டான்னா, கிருஷ்ணன் வந்து கோபர்களோடு சேர்ந்து ஆயர் பாடியிலே ஆத்மதானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பூதனா சகடாசுவராதிகள்லாம் வராளாம். அதனால் அவன்லாம் தடையா வரா. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கும்போது இவா தடையா வந்துட்டு இருக்கா. அதனால அவர்களை ஒழித்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணான். வேற கண்ணன் தன்னை ஒழிக்க வந்ததா நினைக்கல, நான் வந்து இவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கோம், நடுவில் தடுக்கிறதுக்கு வராது. பூதனையோ சகடாசுரனோ தீனகாசுரனோ வத்சாசுரனோ எல்லாரும். அதனால கண்ணன் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய விரோதின்னு நினைக்கலையாம், ஆசிரித விரோதி அப்படின்னு நினைக்கிறானா அப்படின்னு பிள்ளான் அழகா சாதிக்கிறார். ஆசிரித விரோதிகளை தொலைக்கணும். இந்த பூதனா முதலானவர்கள்லாம் ஆசிரித விரோதிகள். பக்தர்கள் என்ன அனுபவிக்க விட்டாதபடி அவர்கள்லாம் ஏதோ என்ன எடுத்துன்னு போயிடுற என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு. அதனால ஆசிரித விரோதி நிரசனம் தானே முக்கியம் எம்பெருமானுக்கு. அதை அழகா பிள்ளான் பல இடத்துல சொல்வார், ஆசிரித விரோதி நிரசனம் அப்படிங்கிறதே ஏக பிரயோஜனமாக இருக்கக்கூடியவன், ஆசிரித விரோதி நிரசனம் அப்படிங்கிறதே பரமபோக்கியமாக வைத்துக் கொண்டிருப்பவன். இதனாலே காம்பிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆசிரியர்களான நமக்கு விரோதியா இருக்கக்கூடியவை நம்ம பாபங்கள், அந்த பாபங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அதனாலே இந்த அவதாரத்துல நடக்கக்கூடிய திவ்ய ஜேஷ்டிதங்கள் திவ்ய வைபவங்கள் எல்லாம் பரோபகாரமாக நடக்கின்றன அப்படின்னு இதை அனுபவிக்கிறார் அப்படின்னு முதல்ல முதல் விஷயம். பிரஸ்துத திரைலோக்கிய விக்கிரமண அமிர்த மதனாதி விஜய ரூப திவ்ய சேஷ்டிதங்களுடைய பரோபகாரத்தலக்கண குணவத்துவ ஆகாரத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு சுருக்கமா சொல்றார். முன்னாடி பிரஸ்துதான முன்னாடி முன் திருவாயுமொழியில சொன்ன அமிர்த மதனம் என்ன, திருவிக்ரம அவதார வைபவம் என்ன, இந்த விஜயங்கள் எல்லாம் பரோபகாரத்துக்காக அப்படிங்கிற இந்த இந்த ஒரு குணத்தை இதுல அனுபவிக்கிறார் அப்படின்னு. அத்தவா இல்லட்டா ரெண்டாவது ஒரு கருத்து ஒன்று சொல்றாரு. இது இருக்கட்டும், போனதிலே பரோபகாரத்தும் ஓரதும் புரியுறதே அப்படின்னு கேட்டான். அதே போனதுல சொன்ன அதே கிரமத்திலே இந்த இதுல இல்லை, இந்த முதல்ல ராமாவதாரம் வருது, அதனால மாறி மாறி சொல்றார். அதை எதை எப்படி அன்வைக்கணும் அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வரும். அதுக்காக என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா, அதவா பிரஸ்துத தசரதாத்மஜ திவ்ய ஜேஷ்டிதங்களிலே திருவுள்ளம் தாழ்ந்து மற்றும் அப்பிரஸ்துத திவ்ய ஜேஷ்டிதங்களையும் ததீயம் என்னும் இவ் ஆகாரத்தாலே அனுபவிக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது ஒண்ணு சொல்றார். அதாவது முன்னாடி போன திருவாயுமொழியில சொன்னது என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய விஜய வைபவங்கள் அதெல்லாம் சொன்னார், எப்படி எம்பெருமான் ஜெயித்தான் அப்படின்னு. இப்போ அதுலேயே திருவுள்ளம் ரொம்ப ஈடுபட்டபடினாலே ஆழ்வார் என்ன பண்ணார், இந்த விஜய வைபவம் தானா, இன்னும் எத்தனையோ வைபவங்கள்லாம் இருக்கே அதெல்லாமும் நாம அனுபவிக்க வேண்டியிருக்கே என்பதாக அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும்.
வித்ய வைபவம் தான் போன திருவாய்மொழியில பிரதானமாக வந்தது. அது பிரஸ்துதம், இது அப்பிரஸ்துதம். அப்பிரஸ்துதம் இப்போ, ஏன்னா விஜயத்தை பத்தி சொல்றது தான் ஆரம்பிச்சேன் முன்னாடி. அதுக்கும் ஆழியழல அதனுடைய அவதாரிகையிலேயே நான் பார்த்தோம், எம்பெருமான் விஜயஸ்ரீயோடு திரும்பி வர இந்த நாயகியானவர் அதை கொண்டாடும்படியாக இருக்குன்னு. அது மாத்திரம் இல்லாமல் அப்பிரஸ்துதம், விஜய் வைபவம் இல்லாட்டா கூட எம்பெருமான் ராமாவதாரத்துல விஜயம் பண்ணாருங்கிறது இருக்கட்டும், அது இல்லாமலே அவதாரம் பண்ணி அவர் பண்ண சில காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. கிருஷ்ணாவதாரத்துல அவதாரம் பண்ணி சில காரியங்கள்லாம் பண்ணாரு இல்லையோ, அதையெல்லாம் கூட கொண்டாடுறார். ஏன்னா திருவுள்ளம் தாழ்ந்தபடியினாலே, ததியம் என்னும் இவ்வாகாரத்தாலே எம்பெருமான் செய்தது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் விஜய் வைபவம் என்ன, இந்த வைபவம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். எம்பெருமானுடைய வைபவம் எல்லாமே பரம போக்கியம், அவனுடைய விஜய் வைபவம் மாத்திரம் இல்ல. கண்ணனுடைய அவனைத்த சௌரிய லீலை கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்ணன் எந்த லீலை பண்ணாலுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா ததியம் அப்படின்னு, அவன் பண்ணது அப்படின்ற ஒரே காரணம். அந்த அந்த மாதிரி நிலையில தான் ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் எத்தனையோ வைபவங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா எம்பெருமான் ராமன் செய்தார் அப்படின்னா அது ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டு. அதனால இப்போ முன்னாடி சொன்ன விஜய் வைபவம் இல்லாமல் மற்றதெல்லாம் கூட எம்பெருமான் செய்தபடினாலே எல்லாம் அனுபவிக்க ஏற்றது அப்படிங்கிற ரீதியிலே ஆழ்வார் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே இதையெல்லாம் அனுபவிக்கிறார். திருவுள்ளம் ரொம்ப ஈடுபாட்டு இந்த எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுல இப்படி சொன்னபடினாலே இந்த திருவாய்மொழியில எம்பெருமானுடைய குணம் என்னன்னு கேட்டா, நிகில ஜந்து பிரணயித்வம் அப்படிங்கிற குணம் சொல்றார். அதாவது எல்லா ஜந்துகள்கிட்டையும் ரொம்ப ஆசையோட எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. ஏன்னா எம்பெருமான் இங்கே சொல்ல போற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, எல்லா அவதாரத்திலையும் எம்பெருமான் எப்படி ஜனங்களுக்காக பரோபகாரமாக பல சேஷ்டிதங்களை எல்லாம் செய்திருக்கான் அப்படின்னு வரப்போறது. எல்லார்கிட்டையும் எப்படி தன்னுடைய ஸ்நேகத்தை காண்பித்திருக்கான், முதல்ல ராமாவதாரத்துல ஆரம்பிக்கிற கடைசியில முடிவும் ராமாவதாரத்துல, வார்த்தையறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு ராமாவதாரத்துல ஆரம்பிச்சு ராமாவதாரத்துல முடிக்கிறபடினால இந்த திருவாய்மொழியே ராமாவதாரத்தை பத்தி அப்படின்னு கூட சொல்றதுண்டு. பொதுவா வேற அவதாரங்கள்ல நடுவில் இருந்தா கூட முக்கியமாக ராமாவதாரம் அப்படின்னு சொல்றா. அதனால மதுராந்தகத்துல ஸ்ரீ ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் சன்னிதியிலே இந்த திருவாய்மொழி நித்திய அனுசந்தானத்துல உண்டு. நித்தியம் இதுதான் சாத்துமுறையே, இந்த திருவாய்மொழியை சேவிச்சு குலசேகர அது மாதிரி இந்த திருவாய்மொழியை சேவிச்சு இதுக்கு சாத்துமுறை பண்றது உண்டு. முதல்ல வந்து இது எதுக்காக இந்த திருவாய்மொழி சேவிக்கிறார், ஏன்னா மதுராந்தகங்கிற ஆழ்வார் பாடல் பெற்ற திவ்ய தேசம் கிடையாது, அது புராண கஷேத்திரம், அது அபிமான கஷேத்திரம். அது சம்பிரதாயத்திலே பாஷ்யக்காரர் அங்கே வந்து பஞ்சநமஸ்காரம் ஆனபடினாலே அது ஒரு விசேஷமான கஷேத்திரம். இப்படிலாம் இருக்கும்போது இங்க வந்து இந்த இந்த கற்பார ராமபிரான எல்லாம் எதுக்கு சொல்றான், முதல் பாசனம் மாத்திரம் இல்ல கடைசி பாசனமும் இருக்கப்படினாலும் மொத்தமாக இதுதான் தாத்பரியம். இது உபக்ரம உபசம்ஹாரோ என்பதாக ஒன்று சொல்வார்கள். ஆரம்பத்திலையும் நடுவிலையும் கடைசியிலையும் எது இருக்கோ அதுதான் அதுல விஷயம் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த ரீதியில ராமாவதாரம் தான் இதுல விஷயம் என்பதாக ஈடுபட்டு அங்கே பெரியவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அதுல எம்பெருமான் சேஷுஸ்வம் ஸ்நேகம் சர்வாஸ்ரயம் ஸ்வம் பிரகடயதி ஹரிஹி, எல்லார்கிட்டையும் தன்னுடைய ஸ்நேகத்தை எம்பெருமான் காட்டக்கூடியவன், தன்னுடைய அவதாரங்கள் மூலமாக ஆசிரியர் ஜனங்கள்கிட்டே தான் ஸ்நேகம் வைத்துக் கொண்டிருப்பதை எம்பெருமான் வெளிப்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு குணத்தை இங்கே காண்பிக்கிறாராம். பொதுவா பார்த்தோம்னா இந்த கடைசியா ஒரு மூணு திருவாய்மொழியாகவே பிரகடயதி பிரகடயதி என்பதாக வந்துட்டு இருக்கு. எம்பெருமான் பிரகடனம் பண்றான், ஸ்புட ஜகதவன பிரக்ரியம் ஸ்ரீசமாகான் போன திருவாய்மொழியில வந்தது. தானே ரட்சிப்போன் என்பதை காப்பாற்று என்பதை வெளிப்படுத்துகிறான். சேஷுஸ்வம் கோத்ருபாவம் பிரகடயத்தின் அதுக்கு முன்னாடி வந்தது. அதனால எம்பெருமான் சர்வ ரக்ஷகன் அப்படிங்கிறத எம்பெருமான் நன்றாக பிரகடனம் பண்றான் அப்படிங்கறதான் மொத்தமாக சாரம். அந்த ரக்ஷகன் அப்படிங்கறத காமிப்பதற்காக தன்னுடைய ஸ்நேகத்தை எத்தனை அளவு தான் ஸ்நேகம் வச்சிருக்கேங்கிறதையும் பிரகடனம் பண்றான். இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில இந்த பத்துல ஏழாம் பத்துல என்ன கேட்டா, சர்வ அனிஷ்ட சோரகா, ஆசிரியர்களுடைய அனிஷ்டங்களை எல்லாம், ஆசிரியர்களுடைய துக்கங்கள், ஆசிரியர்களுடைய பாபங்கள், இது எல்லாத்தையும், ஆசிரியர்களுடைய தாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு தான் இதனுடைய சாரம். இந்த திருவாய்மொழிக்கே இந்த பத்துக்கே தானே சாரம். அதனால அந்த ரீதியில ஸ்னேகபாவத்தை பிரகடனம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத குறிப்பாக முதல் பாசுரத்துல அதை நாம விஸ்தாரமா பார்க்க போறோம். கற்பாறு ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. கற்பார் அதாவது
அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்களெல்லாம் பெருமாள் ஸ்ரீ ராமபிரானை தவிர வேற யாரையாவது அனுசந்தானம் பண்ணுவார்களோ? ஏன்னா ராமாவதாரத்திலே அவன் செய்த ஒரு திவ்ய சேஷ்டிதம் எத்தனை ஆச்சரியமானது! அங்கே சின்ன புல்லிலிருந்து ஆரம்பிச்சு, சின்ன எறும்பிலிருந்து ஆரம்பிச்சு, சராசர ஜந்துக்கள் எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் தன் விஷயமாக ஒரு ஸ்நேகத்தை பிரகடனம் பண்ணான். எம்பெருமான் அவர்களிடம் ஸ்நேகமாக இருந்தான் மாத்திரமல்ல, அவர்கள் எம்பெருமானிடம் ஸ்நேகமாக இருக்கும்படி நடந்து கொண்டார். எந்த அளவு ஸ்நேகம் அப்படின்னு கேட்டா, அந்த திருநாட்டிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் எப்படி தாரக போஷக போக்கியமாக எம்பெருமானே இருக்கிறானோ சீவைகுண்ட லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு, அந்த மாதிரி திருவயோத்தியில இருப்பவர்களுக்கெல்லாம் தாரக போஷக போக்கியமாக எம்பெருமானே பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனான ராமனே ஆனானாம். அவனைத் தவிர வேற யாரும் கிடையாது என்ற அளவு, வேற எதுவும் வேண்டாம் என்ற அளவு அவனையே தாரக போஷக போக்கியமாக நினைத்தார்கள். என்ன பாக்கியம் அவர்களுக்கு! திருநாட்டில இருக்கிறவர்களுக்கு என்ன அனுபவமோ அந்த அனுபவத்தை எம்பெருமான் அவர்களுக்கு இங்கே கொடுத்து விட்டான். அப்படின்னா எப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கும்! இந்த அனுபவம் பெறுவதற்காக இந்த ஜீவர்கள்லாம் என்ன பண்ணார்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் பண்ணலை. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கச்சு கூட எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணி அவர்களுக்கு அந்த அயோத்தியில் வாழும் சராசரம் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல ஒரு சுவாவத்தை, அதாவது எம்பெருமானிடம் நல்ல ஈடுபாடு இருக்கும்படியாக, எம்பெருமானே பரம போக்கியம் என்று அனுபவித்து இருக்கும்படியாக ஒரு நல்ல சுவாவத்திலே அவர்களை அவன் வீத்தினான், புகுத்தினான். தன் விஷயத்திலே அத்தனை ஸ்நேகத்தை உண்டாக்கி தந்தான். தானும் அவர்களிடம் அத்தனை ஸ்நேகத்தை காண்பித்தான். அதனாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும்போது அவனை விட்டுவிட்டு வேற யாரையாவது செவிப்பார்களோ, வேற யாரையாவது கற்பரோ என்பதாக அர்த்தம். நான்முகனார் பெற்ற நாட்டூலே, நான்முகனார் அப்படின்னா இந்த பிரம்மாவானவர் அவர் சிருஷ்டித்த நாட்டில் இருந்துட்டு அவர் சிருஷ்டிக்காத இடமான நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய போகத்தை இங்கே பெற்றார். அதாவது என்ன கேட்டா, இது சம்சார லோகம், லீலா விபூதி. அது நித்திய விபூதி அப்படிங்கிறது சம்சாரத்தை தாண்டி அப்புறம் இருக்கக்கூடிய லோகம். இது ரெண்டும் நேர் எதிரானது. இங்கே இருக்கிற போக்கியங்கள்லாம் வேற, அங்கே இருக்கிற போக்கியங்கள்லாம் வேற. இங்கே போக வஸ்துக்கள் நிறையா இருக்கு, அங்கே போக்கியனானவன் எம்பெருமான் தான். இங்கே தாரக போஷகங்கள் வேற, அங்கே தாரக போஷகனும் எம்பெருமான் தான். இங்கே அஜானம் இருக்கு, அங்கே ஞானம் தவிர வேற கிடையாது. இப்படி எல்லாம் இதுக்கு நேரம். இங்கே எல்லாம் பிராகிருதமானது, அங்கே எல்லாம் அப்ராகிருதமானது. இப்படி நான்முகனார் பெற்ற நாடு அப்படின்னு ஒன்று இருக்கு, நான்முகனார் பெறாத நித்தியமான அப்ராகிருதமான நாடு அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஆனால் பெருமாள் என்ன பண்ணார் சக்கரவர்த்தி திருமகன்னா, இந்த நான்முகனார் பெற்ற நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராகிருத விபூதியில வந்து இங்கே அவதாரம் பண்ணி அந்த சீவைகுண்ட லோகத்தில் இருக்கிற போகத்தை இங்கே இருக்கிறவர்களுக்கு கொடுத்தான், அந்த அனுபவத்தை கொடுத்தான் அப்படின்னும் போது, அப்போ எப்படிப்பட்டவனா, எப்படிப்பட்ட வைபவம் இது! ராமாவதாரங்கிறது வெறுமை போன இதில் பார்த்தா மாதிரியாக அசுரர்களை கொள்வது மாத்திரம் இல்லையே, ராவண சம்ஹாரம் மாத்திரம் இல்லையே, பின்ன இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வைபவம், சராச்சரம் முற்றவும் அப்படிங்கிற எல்லா சராச்சர வஸ்துக்கள் என்னென்ன இருக்கும்! சரம் அப்படின்னா சரிக்கக்கூடிய மிருகங்கள், பட்சிகள், மனுஷர்கள் எல்லாரும். ஆச்சாரம்னா ஸ்தாவரங்கள் உட்பட எல்லாற்றுக்கும் எம்பெருமான் ஸ்நேகம் இருக்கும்படி எம்பெருமான் தான் ஸ்நேகத்தை பிரகடனம் பண்ணான் அப்படிங்கிற வைபவத்தை சொல்றாங்க. இந்த மகாகுணத்தை உடையனாயிருந்த ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படிங்கிற பிராகிருத வஸ்துக்களே தாரக போஷக போக்கியமா இருக்க கடவை இப்பிரகிருதி மண்டலத்திலே வைத்து கொண்டு. பிரகிருதி மண்டலத்தில் பிறந்தா பிராகிருத வஸ்து தான் போக்கியமா இருக்கும் அப்படின்னா, எனக்கு கேட்டா இங்க எல்லாமே பிரகிருதியோட சம்பந்தப்பட்டது தானே, பிராகிருதம் இல்லாத இங்க எதுவுமே கிடையாது. அதனால இங்கிருந்து பிராகிருதத்தை தான் அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆனா கூட திரு அயோத்தியா நகரியிலே வர்த்திக்கிற தூர்வாதி நிகில ஜந்துக்களையும், திரு அயோத்தியா நகரில தூர்வான புல்லு, புல்லுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கர்மயோகாத்யுபாயம் பண்ணாதிருக்க செய்தேயும், கர்மயோகம் ஞான யோகம் ஒன்றும் பண்ணலவா, இதெல்லாம் பண்ணா மோட்சத்துக்கு போய் எம்பெருமான் அனுபவிக்கிறான்னு இருக்கட்டும், ஒன்றும் பண்ணாம இருக்கச்சு இங்கே அனுபவிக்கிறார். திருநாட்டில் உள்ளாரை போலே தன் திருவடிகளிலே தாரக போஷக போக்கியமாக்கி அருளின இம்மகாகுணத்தை உடையனாயிருந்த ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்று அவனுடைய குணங்களை அனுபவிக்கிறார். பெருமாள் ராமன்னு சொன்னாலே ரமை தீதி ராமஹா அப்படின்னு அர்த்தம்.
மனத்துக்கினியான் ராமன். அதனாலே எல்லாரையும் தன் இடத்திலே ஈடுபட வைப்பவன். எங்க கிருஷ்ணனுடைய பக்தர்கள் கூட நடுவு நடுவுல ராமன் நினைப்பாளா? என்னன்னு கேட்டா கோபிகள்ல நம்ம திருப்பாவையில பாக்குறோம் இல்லையா, ராமனா இருந்தா இப்படி பண்ண மாட்டான், கண்ணனா இருக்கவேதான் பண்றான் அப்படின்னு தெரியும் அவர்களுக்கு. ராமனுடைய சுபாவம் நல்லா தெரியும். பெண்களை படாத பாடு படுத்துபோவன் கண்ணன், பெண்களை படுத்தவே மாட்டான், பெண்களை ரொம்ப சௌக்கியமாக ஆனந்தமாக அவர்களை வைத்துக் கொள்ள வேணும் அப்படிங்கிற கொள்கை உடையவன் பெருமாள் ராமன். அப்படி இருக்கச்ச எந்த பெண் தான் நவபிரானை கொண்டாட மாட்டார்? அந்த ரீதியில பெருமாள் வந்து தன்னுடைய சிநேகத்தை பிரகடனம் பண்ண அந்த ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு. கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, அதான் ராமபிரான்னு போட்டார் பாருங்க. ராமன் அப்படின்னா சந்தோஷப்படுத்துவோம்னு அர்த்தம், பிரான் அப்படின்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். அதனால இது ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்றார், ராம பிரான் அப்படின்னு உபகாரகனோ. ராமன் என்கிற இத்தாலே பிரியத்துவம், பிரான் என்கிற இத்தாலே ஹிதத்துவமும் அப்படின்னு சொல்றார் சாக்ஷாத் சுவாமி. பிரியமானவன் ஹிதமானவன் அப்படிதானே ஒருத்தர் வேணும், ரொம்ப பிரியமாவும் இருக்கணும் ஹிதமாவும், நல்லதையும் பண்ணணும். பிரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு கெடுதல் பண்றதா இருக்கக்கூடாது, ஹிதத்தை தான் பண்ணணும். ஹிதத்தை பண்ணா கூட அப்பிரியமானதை பண்ணக்கூடாது, பிரியமாவும் பண்ணணும் ஹிதமாவும் பண்ணணும். அப்படி ஒருத்தர் வேணும் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி யார் இருப்பார்னா பெருமாளத்தவர் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். இல்லாட்டா ஏன்னா பிரியமும் ஹிதமும் ஒத்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுறது அப்படின்னு. அப்ப சுவாமி தேசிகன் அழகா ஒரு உதாரணம் ஒண்ணு சாதிக்கிறார், ரொம்ப பிரியமாகவும் ஹிதமாகவும் பண்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு. என்னன்னு கேட்டா உடம்பு சரியாம உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண், கல்யாணமான பொண்ணு, உடம்பு சரியில்லாம இருக்கா. அப்ப கல்யாணம் ஆச்சு, உடம்பு சரியில்லாம இருக்காருன்னா அவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்தவர் யாருன்னு கேட்டா அந்த பெண்ணோட கணவரே. அந்த பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிரிய விஷயமா இருக்கக்கூடியவர் அவர், அப்பதான் கல்யாணம் இருக்குன்னு சொன்ன இல்லையா. அதனால பரஸ்பரம் பிரியங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவரே வந்து வைத்தியத்தையே பார்த்தாருன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் நமக்கு செய்யறது மொத்தமுமா. ஏன்னா பிரியமாகவும் செய்வான் ஹிதமாகவும் செய்வான் அப்படின்னு. அந்த பெண்ணுக்கு ஹிதத்துக்கு வேற இடம் தேடி போக வேண்டாம், யார் பிரியமா இருக்காரோ அவரே தான் ஹிதத்தை செய்வார், யார் ஹிதமா இருக்காரோ அவர் ரொம்ப பிரியமாகவும் செய்வார் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக பெருமாள் இருக்காராம் அப்படின்னு உதாரணத்தை தேசியம் கொடுக்குறார். அதனால ராம பிரான் அப்படின்னு சந்தோஷத்தையும் கொடுப்பான், அதே சமயம் ஹிதத்தையும் கொடுக்கக்கூடியவன். அப்படி அவன் தவிர கற்பார்னு சொன்னார் சுவாமி. எப்படியானால் ராமபிரானை கற்போம்னு சாதிச்சார் பரவா கோட்டை சுவாமி. இதை வச்சுட்டு தான் ராமபிரானை கற்போம் அப்படின்னு புஸ்தகம் சாதிச்சார் ராமாயண சாரத்தை சாதிக்கும் போது. கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே. புல்லிலிருந்து ஆரம்பிச்சு எறும்புலேருந்து ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் ஸ்தாவரத்துக்கு ஒரு உதாரணம், அப்புறம் வந்து ஜங்கமத்துக்கு ஒரு உதாரணம். ஸ்தாவரத்துக்கு உதாரணம் புல்லிலிருந்து ஆரம்பிச்சு, புற்பா பானா பாவி இருக்கிற பரவி இருக்கிற புல், அப்படியே தரமுழுக்க அப்படியே பரவி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி பரவி இருக்கிற புல்லிலிருந்து ஆரம்பிச்சு புல் எறும்பாதி. புல்லுனா ரொம்ப சின்னதான அர்த்தம், புள்ளி எதுன்னு சொல்லுவா தமிழ்ல, ரொம்ப 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 நீச்சமான எறும்புலிருந்து ஆரம்பிச்சு. அதனால ஸ்தாவரத்துல புல்லிலிருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய ஸ்தாவரங்கள்லாம் இருக்கு, சின்ன புல்லுல ஆரம்பம், அப்புறம் செடிகள் இருக்கு, கொடிகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, ரொம்ப பெரிய வனமான ஆரமரம் அரச மரம்னு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு, காடு எல்லாம் இருக்கு, மொத்தமும் மரங்களே இருந்துட்டு இருக்கு, மனுஷன் பிரவேசிக்க முடியாம இப்படி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஜந்துக்கள்ல பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக நமக்கு கண்ணுக்கு தெரியற ஜந்துல சின்னதா நம்ம பாக்குறதுன்னு கேட்டானா எறும்பு தான், ரொம்ப சின்னதா இருக்கு, மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா எத்தனை பெரிய யானை வரைக்கும் பெரிய பெரிய ஜந்துக்கள், இன்னும் யானைக்கு மேல பெருசெல்லாம் இருக்குங்கிற அந்த மாதிரியாக எத்தனையோ பெரிய பெரிய ஜந்துக்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாம் அயோத்தியில இருக்கக்கூடிய சின்ன ஜந்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஜந்து வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சின்னதுல இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் இப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டனா எம்பெருமானுடைய பெருமாள் ராமபிரானுடைய கருணை எவ்வளோ நீளம் போயிருக்கும் பார்க்கணும், அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவத்தை கொடுத்தான் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, அயோத்தியில் இருக்கக்கூடிய மிருகங்கள், அயோத்தியில் இருக்கக்கூடிய பட்சிகள் எல்லாம் எம்பெருமான் கிட்ட அப்படி ஒரு ஸ்நேகமா. என்னன்னு கேட்டா குதிரைகள்லாம் ரொம்ப ஸ்நேகம் காமிக்கிறது அப்படின்னு சுமந்தர சொல்ற மமத்வஸ்வாஹா அப்படின்னு. இதோ இந்த குதிரைகள்லாம் வந்து குதிரைகள் என்ன பண்றதுன்னா பெருமான் காட்டுக்கு போகச்ச பெருமானோட கூட போன குதிரைகள் அதெல்லாம் ந பிராவர்த்தந்த வத்மணி. அது பெருமாள் திருப்பி அனுப்பிச்சுட்டார் கங்கை கரையில, ஆனா குதிரைகள் திரும்பி வரமாட்டேங்கிறது. மறுபடியும் மறுபடியும் பெருமாள் ராமன் எந்த பக்கம் இருக்காரோ
அந்த பக்கம் போறதுக்காக அப்படி திரும்பி போறதே தவிர இந்த பக்கம் திரும்பி அயோத்தியா இருக்க பக்கம் திரும்பி வர்றதுக்கு அதுக்கெல்லாம் மனசே இல்லையா. திரும்பி வரல, சுமந்தரதான் கஷ்டப்பட்டு அந்த குதிரைகளை இந்த பக்கம் ஓட்டின்னு வர, இப்படிதான் போகணும் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியாக குதிரைகள் மாத்திரம் இல்ல, கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வானரங்கள் முதலான ஜந்துக்கள்லாம் மாத்திரம் இல்ல, சகலமுமே சகல ஜந்துக்களுமே எம்பெருமான் கிட்ட அத்தனை ஈடுபாடோடு இருந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரிதான் ஸ்தாவரங்கள் கூட, அப்படி விரக்ஷாக பரிம்லானாக அப்படின்னு சொல்ற சுமந்தர் மரங்கள்லாம் வாடி போயிடுதான். பெருமான் ராமன் காட்டுக்கு போன உடனே சகல மரங்களும் வாடி போயிடுதுன்னு தசரதர் கிட்ட சுமந்தர் சொல்ற விஷயத்தே மகாராஜா ராம வியசன கரிசிதாக அப்படி விரக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரக்காக அப்படிங்கிற புஷ்பம் எல்லாம் ஒண்ணு பூக்கவே இல்லை, பூத்தாலும் அதெல்லாம் அப்படியே வாடி போய் நின்றுட்டு இருக்கு எல்லாமே. திரிய யோனிகதா செய்வ சர்வே ராம மனுவிரதாக, எல்லாரும் ராமனை தான் நினைச்சுட்டு இருக்கா. ஸ்தாவரங்கள் உட்பட ஸ்தாவரங்களுக்கு கூட தெரியும் போல இருக்கு, நம்ம வளர்க்கறவா யாரு அப்படிங்கிறதா நன்னா தெரியும் போல. மிருகங்களுக்கு தெரியும், நமக்கே நன்னா தெரியும், பசுமாட்டுக்கெல்லாம் நன்னா தெரியும், எல்லா மிருகங்களுக்கும் தெரியும், ஸ்தாவரங்களுக்கு கூட உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருக்கா இல்லையோ. பெருமாள் ராமனுடைய ஸ்நேகங்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு கூட புரிஞ்சுதான். ஆஹ், மற்றவருடைய ஸ்நேகம் புரியறதோ புரியாதோ, பெருமாள் பெருமாளுடைய ஸ்நேகம் அது அதுங்களுக்கெல்லாம் கூட புரிஞ்சுதான் அப்படின்னு அயோத்தியில ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கா. அதனால புற்பா முதலா புல் எறும்பாதி, இந்த புல்லு எறும்புலேருந்து ரொம்ப புள்ளியதான எறும்புலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சர வஸ்தூல அச்சர வஸ்தூல ஒரு உதாரணம் கொடுத்தார். ஒன்றின்றியே, இது ஒண்ணு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஸ்நேகத்தை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் நாமளா இருந்தா சொல்லுவோம், ஆனா பிள்ளான் வந்து அதை அர்த்தம் சொல்லல. ஒன்றின்றியனா ஒரு உபாயமும் இல்லாமல், ஒரு கைமுதலும் இல்லாமல், ஒரு கொள்முதலும் இல்லாமல் இத்தனை ஸ்நேகத்தை காண்பிச்சார்னே, பதிலுக்கு என்ன எதிர்பார்த்தானா, ஒண்ணு எதிர்பார்க்கல. இல்ல யாருக்கு யாருக்காக என்ன இந்த ஸ்நேகத்தை நாம காண்பிக்கிறோமே, அப்போ அதுக்கு ஏற்றவர்களா ஏற்றதாக இவர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்னா ஒண்ணும் பண்ணல. அதான் சொல்ற கர்மயோகாத்யுபாயம் பண்ணாதிருக்க செய்தேயும் அப்படிங்கிறார். அதாவது பெருமாளுக்கும் ஜீவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்நேகம்ங்கிறது திருநாட்டுல தான் இருக்கும், இந்த சம்சார நாட்டுல கிடையாது. அதைத்தான் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு சொல்ற, சம்சாரத்தில் அது கிடையாது, அது திருநாட்டில் தான் இருக்கும். திருநாட்டில் இருக்கவளுக்கு இந்த ஸ்நேகம் கிடைக்கிறேன்னா என்ன பண்ணணும் கேட்டால் கர்மயோகா துபாயம் பண்ணணும் இங்கே, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அயோத்தியில் இருக்கிறவர்கள்லாம் என்ன உபாயம் பண்ணாருன்னா, என்ன பண்ணாலோ இந்த கர்மயோகா துபாயம் பண்ணலைங்கிறது நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஏத்தேஷு கேன வரத உத்தர கோசலஸ்தாக அப்படிலாம் சொல்றாரு இல்லையோ, கர்மாதிஷு திரிஷு கதாம் கதமப்பெதானன்னு காமாதி மேதுரத்தையா கலுஷ பிரவருத்தி சாக்கேத்த சம்பவ சராச்சர ஜந்து நீத்தியா அப்படின்னா, சாக்கேத்தத்தில் இருக்கக்கூடிய சராச்சர ஜந்துக்கள் மாதிரியும் தேசிகன் சொல்றார். என்ன கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகங்கள்லாம் ஒன்றும் பண்ணல, ஆனா முக்தி யோகம் மாத்திரம் இங்க வந்துருச்சு, மோட்சம் மாத்திரம் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதுதான் சொல்றார் ஒன்றின்றியே அப்படின்னா கர்மயோகாதிகள்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்குச்சியே. நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றும், நற்பால்னா நல்ல இடங்களை உடைய அயோத்தி அப்படின்னு அர்த்தம். அயோத்தியில நல்ல நல்ல பிரதேசங்கள்லாம் இப்போ இருக்கு, போய் சேவி சென்றிருக்கலாம் நம்மள. அது மாதிரி அந்த அயோத்தியில் வாழும் நல்ல பிரதேசங்களை உடைய பக்தி ஹேதுவான உபாயம் ஒன்றும் இல்லாதாருக்கும் பூமி சுபாவத்தாலே ராமவர்தக பக்திகமாயிருந்த பிரதேசங்களை உடைத்தான. அயோத்தியில் இப்ப போனா ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு இடம் சொல்லுவான், இங்க ராமன் பிறந்த இடம் வளர்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பல ராமர் கோயில்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அங்கங்க ஏதோ கதையெல்லாம் சொல்லுவான். சுக்ரீவ கிலான்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து சுக்ரீவனுக்காக கொடுத்த இடமா. அப்படி பார்த்தா பல இடங்கள் இருந்துட்டு ஒவ்வொரு இடமுமே பக்தி வர்த்தகமாக இருக்கான், அந்த காலத்திலேயே பக்தி வர்த்தகமாக அதெல்லாம் இருந்துட்டு இருக்கான், பக்தியை வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் அப்படின்னு. அப்படி அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நல்ல சுபாவத்துக்கு உய்தனன் நல்ல சுபாவத்திலே அவர்களை இருக்கும்படி பண்ணினான். நல்ல சுபாவம்னா என்னன்னு கேட்டா அதான் சொல்ற மாதிரியாக பெருமாளே தாரக போஷக போக்கியம் என்னும்படியான ஒரு சுபாவத்தை உடையதாக ஆக்கினான். நான்முகனார் பெற்ற நாட்டுலே, நான்முகனார் பெற்ற நாட்டுல இருந்து இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. ஏன்னா நான்முகனே சம்சாரத்துல இருக்கார் அப்படின்னா அவர் பெற்ற நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கும். நான்முகனார் அப்படின்னு கௌரவத்தோடு வேற சொல்றார். சதுர்முகன் நியந்திரத்வேன உத்கிருஷ்டத்வத்யோதனார்த்தம் பகுவச்சனம் கர்மவசியனான சதுர்முகனாலே சிருஷ்டமாய் தன் நியாமியமாய் இருக்கையாலே அப்படின்னு. அவரே கர்மவசியர் சம்சாரத்துல இருக்கார், அவர் சிருஷ்டிச்சளவுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால நித்திய உபத்தி இல்லையே, இவர் சிருஷ்டிச்சு இவரை மாதிரி தான் இருக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுல வந்து எம்பெருமான் அவதாரம் பண்ணி
இந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை அங்கே கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டான அவருக்கு மரியாதையை சொல்றேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர்கள் இந்த எம்பெருமானுடைய உபகாரகன் உபகாரகத்தை தெரிந்தவர்கள் அவர் கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு. அவர் வந்து ராமபிரானை தவிர வேற யாரையாவது சேவிப்பார், அவன் இப்படி பண்ணபடியினாலே இவனை தவிர வேற யாரை சேவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்னேகோமே பரமோராஜன் துவயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்டனேதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி என்றே இருப்பார்கள். இப்படி சக்கரவர்த்தி திருமான் அவதாரம் பண்ணி அந்த ஸ்நேகத்தை பிரகடனம் பண்ண இதை அனுபவித்தவர்கள் ஸ்ரீவைகுண்ட லோகமே கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்வார்கள். ராமனை தவிர எதையும் மனசால நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு கொள்ளியோ, கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கொள்ளியோ, ராமபிரானை தவிர வேற எதையாவது இவர்கள் அனுசந்திப்பார்களோ அப்படின்னு அர்த்தம், நினைப்பார்களோ சொல்வார்களோ பேசுவார்களோ அப்படின்னு அர்த்தம். வேற ஏதாவது பேசுவாருன்னா ராமபிராணத்தவர் வேற ஏதாவது சம்சார விஷயமா பேசுவார்களோ அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆழ்வார் சொல்லலையா. இப்ப என்ன கேட்டா வேற எந்த பெருமாளுடைய வைபவத்தையும் பேச மாட்டார்கள். அதுக்குதான் உதாரணமா சொல்றாரு, ஸ்ரீவைகுண்ட லோகமே கொடுத்தா கூட வேண்டான்னு ஆகும், ஏன்னா ராமபிரானுடைய அனுபவம் இங்கே இருக்கு அப்படிங்கிறபடினால. அதுக்கு உதாரணம் தான் திருவடி ஆஞ்சநேயர். பெருமாள் வந்து அயோத்தியில இருக்கக்கூடிய சராசரங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய லோகத்துக்கு கூட்டு கொண்டு போகும்போது ஆஞ்சநேயரையும் கூட்டாராம், ஆனா அவரை வரலன்னு சொல்லிட்டாராம். அவர் சொல்றாரு, எனக்கு இங்க இருக்கக்கூடிய அனுபவமே போரும், இங்கே சக்கரவர்த்தி திருமான் அவதாரம் பண்ணி அவரோட இருந்த வைபவம் ஸ்ரீமத் ராமாயண அனுபவம் அனுகூலியோ அது மனசுல இருக்கு, அவருக்கு ஓடிண்டே இருக்கு. சீதா பிராட்டியை இவர் பார்த்தது, பெருமாள் அனுகிரகம் பண்ணது, சீதா பிராட்டி அனுகிரகம் பண்ணது, யுத்தம் நடந்தது, பட்டாபிஷேக வைபவம் நடந்தது, இதையே தான் திருப்பி திருப்பி நினைச்சுட்டு இருக்காரு. இந்த அனுபவத்திலேயே தெளிச்சு இன்னைக்கும் கந்தமாதன பர்வதத்திலே, இமயமலையிலே கந்தமாதன பர்வதத்திலே ஆஞ்சநேயர் இன்னைக்கும் எழுந்துள்ளியிருக்கார். ஆஞ்சநேயர் கந்தமாதன பர்வதத்தில் இன்னைக்கும் எழுந்துள்ளிருக்கிற வைபவத்தை பற்றி சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் சாதிக்கிறார். அங்கே சங்கல்ப சூரியோதயத்தில் தேர் மேலே ஏறி போறார்கள் ரெண்டு பேர். இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போச்சு. கந்தமாதன பர்வத்தில் உட்காந்துருக்கார் ஆஞ்சநேயர், உட்காந்துருக்கார் பெருமாள் ராமபிரானை பற்றி சிந்திச்சுட்டே உட்காந்துருக்கார். வைகுந்தம் கூட வேண்டாம் அப்படின்னு வைகுந்தத்தை இகழ்ந்து அந்த இடத்துல உட்காந்துருக்க. பாவோ நான்யத்ர கச்சதி, உம்மிடம் ஈடுபட்ட என்னுடைய மனசு வேற இடத்துக்கு போகாது, வைகுந்தத்தில் கூட ஈடுபடாது அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரியாக ராமபிரானிடம் ஈடுபட்டவர்கள் வேற எதையுமே ஈடுபட வைகுந்தம் உட்பட வேற எந்த விஷயத்திலும் ஈடுபாடு வைக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி எம்பெருமானுடைய ஒரு ரொம்ப உத்தமமான ஒரு குணம் இங்க என்னன்னு கேட்டானா, சாக்கே எதே முக்தி தானாத்துன்னு தேசியன் அழகா சொல்றாரு. பின்னாடி நம்ம பார்க்கணும், கேட்டா இப்பயே பார்த்து விடலாம். சாக்கேதே முக்தி தானாத்துன்னு அழகான வார்த்தை இது, தாற்பரிய ரத்னாவளியில ஆரம்பம் இது. சாக்கேதே முக்தி தானாத், சாக்கேதன்னா அயோத்தி, அயோத்தியிலேயே மோட்சத்தை கொடுத்துட்டார், மோட்சத்தை சீவியங்குண்டத்துலன்னு கொடுப்பார். அப்படிதானே சாஸ்திரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. சி மோட்சம் வேணும்னா என்ன பண்ணணும் கேட்டா, அதாவது மோட்சம் எப்படி கிடைக்கும்னு கேட்டான்னா, அர்ச்சிராதி கதியில போய் அர்ச்சிர் லோகம் அப்படின்னு ஆரம்பிச்சு பல லோகங்களையெல்லாம் கடந்து 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 இந்த பிராகிருத லோகங்களையெல்லாம் கடந்து விரதா நதிக்கு போய் அந்த அப்ராகிருத லோகத்துக்கு போய் அங்க முக்தி அப்படின்னார். அப்படி முக்தியில என்ன இருக்குன்னு கேட்டானா, பகவத் அனுபவம், பகவானே தாரக போஷக போக்கியம்னு அனுபவம்னா அந்த அனுபவம் இங்கே இருக்கு அப்படின்னு இங்கே கொடுத்துட்டார். சாகேதே முக்தி தானார், அயோத்தியிலேயே மோட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் பெருமாள். மோட்சத்துக்கு அங்க போகாதபடி இந்த இடத்துலயே மோட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தவன் அந்த அளவு ஸ்நேகமுடையவர் அப்படின்னு அர்த்தம். அதான் முக்தானுபூதி மிக தாஸ்யதிமே முகுந்தா அப்படிங்கிறார். மோட்ச அனுபவத்தை இங்கேயே கொடுக்கிறாராம் திருவேங்கமுடையார். ஆனால் தயாசதகத்துல சொல்றார் எம்பெருமானுடைய தயை என்னங்கிட்டா, பின்னாடி மோட்சம் கொடுக்கறதுங்கிறது இருக்கட்டும், பின்ன இங்கேயே மோட்ச அனுபவத்தை கொடுக்குறார். ஏன்னா எம்பெருமானை அனுபவிச்சுன்னு ஆனந்தமாக இங்கே இருந்துட்டு இருக்கோம்னா, அப்ப மோட்ச அனுபவத்தை இங்கேயே கொடுத்துட்டாரே எம்பெருமான், தாஸ்யதை கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிறார். ஏன்னா அவனுடைய தயை இருக்கிறபடினாலே பின்னாடி மோட்சம் கொடுக்கறதுல எம்பெருமானுக்கு திருப்தி இல்லை, இப்ப கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்பவே கொடுக்குறாங்க, நான் அதை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த ஸ்லோகத்தில். அந்த மாதிரியாக இங்கேயும் இந்த பகவான் அந்த ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குறான் பெருமாள் ஸ்ரீராம அனுபவத்தில். குறிப்பாக கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்புரோன்னு சொல்ற மாதிரியாக ஸ்ரீமத் ராமாயணத்தை கையில எடுத்து நாம் பாராயணம் பண்ணா அப்போ புரியும் நமக்கு அந்த அனுபவங்கிறது, நமக்கு புரியும் எத்தனை ஆச்சரியமாக பெருமாளுடைய கல்யாண குணங்களை எல்லாம் வால்மீகி வர்ணித்திருக்கார், எத்தனை ஆச்சரியமாக பெருமாள் வந்து பரம உபகாரம் பண்றார் ஜனங்களுக்கு,
எப்படி எல்லாருக்கும் பிரீத்தி விஷயமாக சகல பேருக்கும் சூர்பனகா உட்பட ராட்சசர்கள் உட்பட எல்லாருக்கும் பிரீத்தி விஷயமா பெருமாள் இருக்க அப்படின்லாம் பார்த்தோம்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்தவர்களுக்கு வேற இதுல புத்தியே வராது, வேற இதுல மனசே ஈடுபடாது. ரொம்ப சுலபமாக இருக்கும். பெருமாள் எப்படி சௌலபியத்தோடு இருக்காரோ அது மாதிரி காவியங்கள்லேயே சௌலபியத்தோடு இருக்கக்கூடியது ஸ்ரீமத் ராமாயணம் தான். அந்த அளவு சௌலபியம் எதுக்குமே கிடையாது. ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்திலே இவ்வளோ சுலபமான சம்ஸ்கிருதம் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவு சுலபமான ஒரு சம்ஸ்கிருதம் வால்மீகி எத்தனையோ வருஷம் முன்னாடி எழுதியிருக்கார். இன்னி வரைக்கும் அதை காட்டில் சுலபமான சம்ஸ்கிருதங்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பாஷை அப்படின்னா எத்தனையோ மாற்றங்கள் வரும், திருப்பி திருப்பி மேலே மேலே மாறிண்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இப்பவுமே வேதத்தில் இருக்க சம்ஸ்கிருங்கிறது நமக்கு புரியல. காளிதாசன் சொன்னான் அப்படின்னா அது எத்தனையோ புஸ்தகங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அர்த்தங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்ஷனரி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் சில கவிகள்லாம் சொன்னால் புரியவே மாட்டேங்கிறது. அப்படிலாம் இருக்கச்ச சின்ன குழந்தைகள், சம்ஸ்கிருதம் அறகுறையாக தெரிஞ்ச குழந்தைகள் கூட வால்மீகி ராமாயணத்தை பார்த்தா நன்னா புரிஞ்சிடும். என்ன இவ்வளோ சுலபமாக இருக்கே அப்படின்னு கேட்டா அதான் பெரியவாளா சொன்னார். பெருமாள் ராமன் எத்தனை சுலபமாக இருந்தாரோ அத்தனை சுலபமாக ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு. அதே சமயம் பரத்தும் இருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பேசுறது, ராமாயணம் பேசுற மாதிரி கல்யாண குணங்களை யாருமே பேச முடியாது. அந்த மாதிரியாக பேசின்னு இருக்க ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சொல்லும்போது அவர் அப்படி அனுபவிச்சு சொல்றாராம், இத்தனை கல்யாண குணங்களா எம்பெருமானுக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல ஆரம்பத்திலேயே கல்யாண குணங்கள் சொல்றார், அயோத்தியா காண்டத்துல கல்யாண குணங்கள் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமும் கல்யாண குண அனுபவமே நிரம்பி கிடக்கக்கூடியது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது. அப்போ அந்த விஷயத்துல பார்த்தோம்னா உயர்ந்தது அப்படின்னா இந்த அளவு கல்யாண குண அனுபவங்கிறது எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிற அப்படின்னால உயர்வும் அந்த இடத்துல இருக்கு, சௌலபியமும் அந்த இடத்துல இருக்கு, ரெண்டுமே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்திருக்கு. அதனால கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்போம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுபவித்தவர்கள் வேற எதுவும் அனுபவிக்க மாட்டார்கள். நாட்டில் பிறந்தவர் நாரணர்க்கு ஆளன்றி ஆவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்க்கா, நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு, நாட்டை அழித்து உய்ய செய்து நரந்தமை கேட்டுமே. இதுவும் ஸ்ரீமத் ராமாவதாரத்தில் தான். இங்கேயும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த மண்ணிலே பிறந்து வைத்தவர்கள், பெருமாள் சிவன் நாராயணனை தவிர வேற யாருக்காவது தாசனாக ஆவார்களோ, எம்பெருமானுக்கே தாசன் என்பதையே தான் அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏன்னு கேட்டா இவர்களுக்கு சமமாக நாட்டில் பிறந்தான் ஒருத்தர். எந்த தெய்வமாவது லோகத்தில் அவதாரம் பண்ணுமோ, ஆனால் சர்வேஸ்வரனான பகவான் மனுஷர்களுக்கு சமமாக நானும் நாட்டிலே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு பிறந்தான். மனுஷர்களுக்கு சமமாக துக்கத்தை அனுபவித்தான், மனுஷர்களுக்கும் மேல துக்கத்தை அனுபவித்தான். நாமெல்லாம் படாத கட்டம் கூட எம்பெருமான் தான் பட்டான். பட்டு நாட்டை நலியும் அரக்கர், இந்த நாட்டை நலியக்கூடிய அரக்கர்கள் இருந்த இடத்திலே தேடி போய் அவர்களை வதம் செய்து இவர்களை எல்லாம் ரட்சித்து பின்னே உய்ய செய்து நடந்தமை கேட்டுமே. கடைசியில் எல்லாருக்கும் தன்னுடைய லோகத்தையும் கொடுத்து நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர்களையும் தன் உலகத்துக்கு அன்று சராசரங்களை வைகுந்தத்து ஏற்றின எம்பெருமான் இருக்கிறானே, அந்த வைபவத்தை கேட்டவர்கள் நாரணர்க்கு ஆளன்று யாவரோ. இங்க நாரணர் அப்படின்னு சொன்னது பெருமாள் சக்கரவர்த்தி திருமகர் தான். அந்த சக்கரவர்த்தி திருமகனை தவிர வேறு யாருக்காவது தாசர்களாக ஆளாக ஆவர்களோ என்பதாக அர்த்தம். ரெண்டு மூணு விஷயம். ஒன்று என்னன்னு கேட்டா நாட்டில் பிறந்து, அதாவது நம்மை உத்தரணம் பண்ணுவதற்காக நாம் இருக்கிற இடத்துல நம்ம போலவே வந்து பிறந்தவர் அப்படிங்கிற ஒருத்தர் தான், வேற யாருக்க முடியும்? நமக்கு சமமாக ஒருத்தர் வந்து பிறந்து நமக்கு சொன்னாதானே நமக்கு சட்டுன்னு புரியும். இந்த விஷயமே வேற யாராவது ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம அவர் ஏதோ வேற்று மனுஷர் அப்படின்னு தோணும், வேற யாரோ ஒருத்தர் அப்படின்னு தோணும். இதே நமக்கே சமமாக ஒருத்தர் வந்து சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தா தெரியும், குழந்தைகள்லாம் இப்படி நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டுனு போறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை, நம்ம 100 வயசுக்கு கூட்டுனு போறோம், என்ன விசேஷம் அப்படின்னா அவத்துல ஏதோ ஒரு விசேஷம், அதனால் அங்கே கூட்டுனு போகிறோம் அப்படின்னா அவாத்துக்கு போனோன்னா நிறைய பேர் வந்திருக்கா, அங்கே பெரியவாள்லாம் ஒருத்தர் கொடுத்தா பேசிட்டு இருக்கான், நீ எப்படி இருக்க, சோக்கியமாக இருந்துருக்க, என்ன ஆச்சு, என்ன கதை, ஒன்று ஒன்றா பேசிட்டு இருக்கான். இந்த குழந்தை பேந்த 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 மூச்சுண்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் அங்கே அவாத்துலேருந்து ஒரு சின்ன குழந்தை, அதே வயசில் 2.5 வயசில் ஒரு குழந்தை வந்ததும் பாருங்க, உடனே இந்த குழந்தைக்கு அப்படியே முகம் மலர்ந்துடும் மொத்தம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுகிட்ட போய் விளையாட ஆரம்பிச்சிடும். பெரியவாள்லாம் பெரியவா கதையை பெரியவா பேசிட்டு இருப்பா, இப்போ கொஞ்ச நாள் பேசுவா, ரொம்ப நாளைக்கு பேசினா சண்டை வந்துடும், அதனால் ஓரளவு பேசுவார்கள், இப்படி இருந்துட்டு
ஆனா இந்த குழந்தை அது இன்னொரு குழந்தை கஞ்சிட்டா அது ரொம்ப சௌரியம் இல்லையோ, ரொம்ப சந்தோஷம், அதுக்கு வேற என்ன வேணும்? அந்த மாதிரி நம்மள ஒண்ணு பெரியவர்கள் கிடையாது, நம்மள இது சாதாரண குழந்தை மாதிரி இருந்துருக்கும். நம்மள மாதிரி எங்கேயும் குழந்தை மாதிரி வந்து பிறந்தவர் எம்பெருமான், அவதாரம் பண்ண. அதான் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நாட்டில் பிறந்தார் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது படாதன பட்டு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் எல்லாம் படுறார். நாட்டிலேயே பிறந்த ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரன ஒருத்தர் இருக்கார், ரொம்ப சந்தோஷமா இருக்கார், ஒருத்தர் வந்து தரித்திரமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கும் இவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாவதையும் பேசாம அவன் எங்கேயோ நம்ம எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். ஆனா நம்ம படுற கஷ்டத்தையில எம்பெருமான் பட்டு நம்ம படாத கஷ்டத்தையும் அவர் சேர்த்து பட்டிருக்கார் எம்பெருமான். ஈதிருஷியம் மம அலக்ஷ்மி ராஜ்யாத் பிரம்சாக வனே வாசாக சீதா நஷ்டா ஹதோ திஜகான்னு பெருமாளே பட்டியலிடுற வரிசையா எத்தனை கஷ்டம்பா எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் மனுஷர்க்காக. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய விரோதிகளையில அவர் வந்து ஒழிக்கிறார். நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்துட்டு, இந்த நாட்டுல இந்த தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் வாசம் பண்ண முடியாதபடி இருக்கக்கூடிய அறக்கர்கள், எல்லாருமே ஹிம்சை பண்ணக்கூடிய அரக்கர்கள், இந்த அரக்கர்களை தானே தேடி போய் அவர்களை நாசம் பண்ணார். மூணாவது. நாலாவது, நாட்டை அழித்து உய்ய செய்து நாட்டை ரட்சித்து தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் தனக்கு சமமாக ஆக்கினார் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் இவர் சக்கரவர்த்தி திருமகன், நாம நாம தானே அப்படின்னு நினைச்சிருந்தா நானும் சக்கரவர்த்தி திருமகன் இல்லை, நீங்களும் சாதாரணமானவர்கள் இல்லை, வாங்க ரெண்டு பேரும் சீவை கொண்ட லோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உத்தமமான லோகத்துக்கு அவர்களை கூட்டு கொண்டு போனவர், தன்னுடைய கதியையே அவர்களுக்கு அப்படியே கொடுத்தவன் எம்பெருமான். இந்த நாலு காரணம் பண்ணியிருக்க. அப்ப நமக்காக இந்த நாளையும் பண்ணவர்களை முதல்ல அவதாரம் பண்ணவே மாட்டா தேவர்களா, எந்த தேவர்களும் அவதாரம் பண்ண மாட்டா நமக்கே தெரியும். இந்திராதி தேவர்கள்லாம் வந்து அவதாரம் பண்ணி கிட்ட பூலோகத்துல கால் எடுத்து வைக்க மாட்டார். சகிதேவைஹி உதயர்ணஸ் ராவணஸ் அவதார்த்திபிஹி அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனஹா அப்படின்னு. மனுஷ லோகத்துல வந்து பிறந்தார் யாருன்னா விஷ்ணுங்கிற சாக்சாத் விஷ்ணு. எல்லா இடத்துலையும் அந்தராத்மாவாக சகல லோகவர்த்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான் மனுஷ லோகத்துல மனுஷர்களுக்கு சமமாக வந்து பிறந்தான். தேவர்களே வந்து பிறக்க மாட்டான், ஆனா விஷ்ணு வந்து பிறந்தான். சனாதனஹா, பிறப்பே இல்லாதவன் வந்து பிறந்தான்ங்கிற வால்மீகி அழகா சொல்ற இந்த விஷயத்த. ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனஹா, சனாதனன் பிறப்பில்லாதவன் எதுக்கு பிறக்கணும் அப்படின்னா அதான் மனுஷருக்காக. மனுஷர்க்கா அப்படின்னு வரும், மனிதர்களுக்காக எம்பெருமான் இத்தனையும் பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவதாரம் பண்ணி, இப்படி எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ணி துக்கப்பட்டு நம்முடைய காரியத்தை நடத்தி கொடுத்து கடைசியில நமக்கும் பரம உஜ்ஜீவனத்தை செய்து கொடுத்தபடினாலே இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் நமக்கு சமமாக நாட்டிலே பிறந்து நமக்காக இத்தனை உபகாரம் செய்தருளின நாரணன் சக்கரவர்த்தி திருமகனை தவிர வேறு யாருக்காவது ஆளாக அவர்களோ தாசன்னு சொல்லிப்பார்களோ என்பதாக அர்த்தம். நாட்டில் பிறந்தவர், இப்ப வந்து போன பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு என்ன ஒரு விஷயம் அப்படிங்கறத அழகா சொல்றார். முன்னாடியே ராமாவதாரம் தான் சொன்னார், இப்போ ராமாவதாரம் தான் சொன்னார். ஆனா என்னன்னு கேட்டா தான் திருவதாரம் பண்ணி அருளின திருநகரிலே வர்த்திக்கிற ஜந்துக்களை தன் திருவடியே தாரக போஷக போக்கியமாக பண்ணி அருளினான் அப்படின்னு போன பாட்டுல சொன்னார். ஆனா இது என்ன பெரிய விஷயம், இதை காட்டுல பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டானா, மனுஷ மாத்திரத்தினுடைய துக்கம் பொறுக்க மாட்டாமை தத் விரோதி நிரசனம் பண்ணி அருள்ன மகாகுணத்தை பார்த்தால், அந்த திரு அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மேகத்தை கொடுத்தானார். இங்க திரு அயோத்தி மாத்திரம் இல்ல, மனுஷ குலத்துக்கே க்ஷேமத்தை கொடுத்தான். மனுஷ குலத்துக்காக மொத்த பேருக்குமாக வந்து அவதாரம் பண்ணிருக்கார் பெருமாள். வந்து அயோத்தி நகர ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லையே, இன்ன வரைக்கும் பெருமாள் ஸ்ரீராமாவதார சரித்திரத்தை சொல்லிதானே நாம் எத்தனையோ தர்மங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம், எத்தனையோ ஜீவன முறைகளை தெரிஞ்சுட்டு இருக்கோம், மோட்ச உபாயத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், சரணாகதிங்கிற உபாயத்தையும் நாம் தெரிஞ்சது எல்லாம் பெருமாள் ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்தினால் தானே. அதனால அயோத்தியில இருக்கிறவர்களை உஜ்ஜீவிக்க பண்ணினாங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சகல மனுஷர்களையும் உஜ்ஜீவிக்க பண்ணினான் அப்படிங்கிறதா. சகல தர்மங்களும் பெருமாள் ராமன் தான் காட்டி கொடுத்தான்னு வால்மீகி நிறைய சொல்றார். மனுஷ தர்மம்னு இன்னைக்கு என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் பெருமாள் ஸ்ரீராமன் தான் அனுஷ்டித்து நமக்கும் காட்டி கொடுத்தார். பிதவாக்கிய பரிபாலனம், சத்தியம், ஏகபத்னி விரதம், எத்தனையோ தர்மங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஆண்டு சம்சயம், தயா முதலான எத்தனையோ தர்மங்கள் இருக்கும். அதான் சரி, மனுஷ தர்மம்னு ஒண்ணு இருக்குமானால் அது கட்டாயம் பெருமாள் ராமன் அனுஷ்டிச்சு காமிச்சதாதான் இருக்கும், அப்படி இல்லாமல் இருக்காது. அப்படி இந்த மனுஷ தர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்து காம்பித்து நமக்கும் அனுஷ்டானம் பண்ணும்படியாக சிவ ராமாயணத்தையும் பிரகாசிப்பித்து இருக்கக்கூடிய ஒரு மகா அவதாரம் இது.
அதனால நாட்டில் பிறந்தவர் நாரணர்க்கு அதனால என்ன கேட்டானா சாதாரண உபகாரம் நினைக்க வேண்டாம் அயோத்தியில் இருக்காளுக்கு உபகாரம் பண்ணு போன பாட்டுல சொன்னாரு அயோத்தியில் இருக்காளுக்கு உபகாரம் பண்ணான்னு நினைக்க வேண்டாம் மனுஷர்களுக்கு மொத்த பேருக்கும் அன்னிலேந்து ஆரம்பிச்சு ராமாவதாரமாய் எத்தனை யுகம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த யுகமாய் அதுக்கு அடுத்த யுகம் ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் பரம உபகாரம் பெருமாள் ராமன் தான் அவன் காமித்ததுதான் தர்மம் அவனுடைய அனுபவம் தான் அனுபவம் அவன் காண்பித்ததுதான் மோட்சத்துக்கான வழி அப்படின்னு இருக்கு இல்லையா அதுதான் இதுதான் ஏற்றம் அந்த பாட்டை விட இந்த பாட்டுல விசேஷமா சொல்றீங்க மனுஷ மாத்திரத்தினுடைய துக்கம் பொறுக்க மாட்டாமை மனுஷ மாத்திரம்னா எல்லா மனுஷருக்கும் அர்த்தம் அவருடைய துக்கத்தை பொறுக்காமல் எம்பெருமான் வந்து தத் விரோதி நிரசனம் மனுஷருடைய விரோதியான அசுரர்களை எல்லாம் நிரசனம் பண்ணியிருந்தான் அப்புறம் நாட்டில் பிறந்து அப்படின்னு இருக்கு இந்த நாட்டில் பிறந்துங்கிறதுக்கு அழகா அர்த்தம் சாதிக்கிறார் திருநாட்டிலே இருக்கிறவன் அதை விட்டு இந்த வெறுநாட்டிலே வந்து பிறந்தான் ராவண அவதார்த்திகளான தேவர்களாலே அர்ச்சிதனாய் தனக்கு விஷதிருஷமான மனுஷலோகத்திலே தத் சஜாத்தியனாய் வந்து திரு அவதாரம் பண்ணி எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ண வேண்டிய இடம் இல்லை இது இது ரொம்ப ரொம்ப மோசமான இடம் நமக்கு ஏற்ற இடமா இருந்தா நாம போவோம் இல்லாட்டா அங்கெல்லாம் நமக்கு சரிபடாதுப்பா அப்படின்னு நம்ம விட்டுருவோமா இல்லையா ஏன் நீ அங்க போற அந்த தெருவுக்கு ஏன் போல அப்படின்னு ஐயோ அந்த தெருவுல காலே வைக்க முடியாது அங்கெல்லாம் நமக்கு சரிபடாதுப்பா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி எம்பெருமான் வந்து இந்த லோகத்தை ஒரு சாக்கடை மாதிரி நினைக்கணும் எப்படியான சாக்கடையில் நம்ம காலை வைக்க மாட்டோமே என்ன கேட்ட சாக்கடையில ஜுகுப்சாகமான எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு புழு பூச்சிகள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு சாக்கடையில் போய் யாராவது காலை வைப்பாளா அந்த மாதிரியாக எம்பெருமான் சாக்கடை மாதிரி நினைச்சுட்டு இருக்கிற இந்த சம்சாரத்துல எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னா ஏன்னா நமக்காக விஷதிருஷமான மனுஷ லோகத்திலே அதான் இந்த நாட்டிலே வந்து பிறந்து திருநாட்டிலே இருக்க வேண்டுவேன் இந்த நாட்டிலே வந்து பிறந்து தத் சஜாதீயனாய் அது மாத்திரம் இல்லாமல் பிறந்து அப்படின்னா மனுஷர் மாதிரி பிறந்துன்னு அர்த்தம் ஏன்னா பிறப்புங்கிறது அவனுக்கு கிடையாது இல்லையா அதனால பிறந்துன்னா மனுஷர் பிறக்கிற மாதிரி பிறந்து மனுஷ படுற பாடெல்லாம் மொத்தம் பட்டு அப்புறம் படாதனப்பட்டு அப்படின்னு அதான் கட்டம் நம்ம படுற கஷ்டத்தையெல்லாம் அவன் பட்டான்னா பரவாயில்ல பெருமாள் ராமபிரானுக்கு எத்தனையோ கஷ்டம் ஆனா நாம படாத கஷ்டம் கூட பட்டார் அது என்ன படாத கஷ்டத்தை அவர் பட்டார் அப்படின்னா அழகா பிள்ளான் சாதிக்கிறார் ஒரு மனுஷ மாத்தம் துக்கப்படிலும் அப்படின்னு ஆரம்பிச்சு அதாவது நாம என்ன பண்ணுவோம் கேட்டா நம்மளுடைய கஷ்டம் தான் நமக்கு பெருசு இன்னொருத்தருடைய கஷ்டத்தை நாம நினைச்சே பார்க்க மாட்டோம் அவர்கள் கஷ்டப்பட்டான்னா அப்ப அவ கஷ்டம் சொன்னா வச்சுக்கோங்கோ அப்படியா சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அவ்வளவுதான் ஆனா பெருமாள் என்ன பண்றார் வியசனேஷு மனுஷியானாம் பிரசம்பவதி துக்கிதா அப்படிங்கிறார் மனுஷர்களுக்கு ஏதாவது துக்கம் இருந்தால் இவர் இன்னும் ரொம்ப துக்கப்படுவாராம் அவளை காட்டுல துக்கப்படுவாராம் இன்னும் ஐயோ நம்ம ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு இப்படி ஒரு துக்கம் வந்துருத்தே அப்படின்னு அதை நினைச்சு ரொம்ப பெருமாள் கஷ்டப்படுவாராம் அவருடைய துக்கத்தை போக்கடிப்பதற்கான வழியெல்லாம் ஏற்பாடு செய்வாராம் அதுக்கப்புறம் உங்களுக்கு துக்கம் எல்லாம் போயிடுதா அப்படின்னு கேட்பாளாம் அவள் துக்கம் எல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி அவ அதுக்கப்புறம் இந்த துக்கத்தையே மறந்துடுவார்கள் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னும் சுகம் ரொம்ப அதிகமாயிடுது அதிகமா சுகம் அதிகமாக இந்த துக்கத்தையே அவன் மறந்துடுவான் ஆனா அதுக்கப்புறம் பெருமாள் அவர்கிட்ட போய் உங்களுக்கு போய் போன வருஷம் இப்படி ஒரு துக்கம் வந்துருப்பே அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாராம் மனுஷன் அந்த துக்கம் தீர்ந்த அளவிலே பிரிவாச்சம் இல்லாத துக்கம் தீர்ந்த அளவிலே வெத்தலை வாக்க போட்டு சுகித்து போவோம் ஆனா பெருமாள் அந்த துக்கமே நினைச்சுட்டு இருப்பார் இவருக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருப்பே என்பதா அதிமாத்திர துக்கிதனாய் எப்பவுமே துக்கப்படுறவனுக்கு என்ன துக்கமோ அதை காட்டுல இவருக்கு துக்கம் அதிகம்னா அது எப்படிப்பட்டவரா இருக்கணும் அதனால படாதனப்பட்டு நாம் பட்ட கஷ்டத்துக்கு மேலே அதிக கஷ்டப்பட்டான் அப்படின்னு வால்மீகி சொல்றார் வியசனேஷு மனுஷியானாம் மனுஷியானாம் பதம் பார்க்கணும் இதான் இங்க மனிதர்காயின்னு சொல்றாரு இல்லையோ அது மாதிரி மனுஷியானாம் அதனால இவர் மனுஷர் எல்லாம் தெரியாது இல்லையோ பிரசம்பவத்தை ரொம்ப துக்கிதமாகற உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதிஷ்யது இதே அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னா தானும் ரொம்ப சந்தோஷப்படுற சந்தோஷம்னா அவளை காட்டுல 10 மடங்கு சந்தோஷம் துக்கம்னா அவளை காட்டுல 100 மடங்கு துக்கம் உங்களுக்கு இப்படி ஆயிட்டே எங்க என்பதாக துக்கப்படுறார் ஆனா படாதனப்பட்டு அத்தனை கருப்பை ஒரு மனுஷ மாத்திரம் துக்கப்படும் ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட தான் அதிமாத்த துக்கிதனாய் தத் துக்க ஹேதபூதரான விரோதி பிரவிருதி ராவண பரியந்தமான ராட்சசரை எல்லாரையும் பிதர்வாசிர பரிபாலன வியாஜேன வனத்திலே எழுந்தருளி தேடி தேடி வதித்தருளி ராவணன் இந்த துக்கத்துக்கு மனுஷ துக்கத்துக்கு காரணம் யாரும் பார்த்தா தண்டகாரண்யம் போனா அங்க தெரிஞ்சுது அங்க இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் துக்கத்தை கொடுக்கிறவர்கள் ராவணாதிகள் அப்படின்னு தெரிஞ்சுது
இன்னும் ஜனஸ்தானத்தில் 14,000 பேரை வதம் பண்ணி இவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவர்களை நிர்மூலமாக ஆக்கணும் அப்படின்னு தேடி 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 போய் லங்கை வரைக்கும் போய் மொத்த வரையும் ஒழிச்சிட்டோம். ஜனஸ்தானத்தில் 14,000 பேரை நியமனம் பண்ணவனே ராவணன் தான். ஏன்னா அவன் எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறதுங்கிறது அவளுக்கு சுவாவம். ஒரு காலத்தில் மனுஷர்கள் வந்து ஹிம்சா சுவாவமாக தான் இருந்தார்கள். இது ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ராமாவதாரத்தில் எத்தனையோ விஷயம் உண்டு. குறிப்பாக ஏகபத்திரி வசம் நான் சொல்வேன். அதாவது எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் மனுஷர்களில் இந்த ஏகபத்தினி விரதம்ங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது. அது ராமாவதாரத்தில் நல்லா பார்த்தா தெரியும். ராமாவதாரத்திலே வாலி வந்து வாலியனுடைய மனைவி சுக்ரீவனுடைய மனைவி இவெல்லாம் மாறி மாறி இருந்துருக்கான். எனக்கு கேட்டால் அவளுடைய தர்மம் அதுதாங்கிறான். அம்மா ராவணன் பல பேரை கல்யாணம் பண்ணின்றிருக்கான். சீதா பிராட்டியை கவர்ந்து சிறைப்பிடித்தான். அப்போ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறார் சீதா பிராட்டி. நீ வந்து என்ன பர ஸ்திரியை போய் பிடிச்சி வச்சுருக்கே, இது நியாயமா அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு இதுதான் நியாயம்னு சொல்கிறாங்க. ராமாயணத்தில் அப்படியே வரும். ஏன்னா அவளுக்கெல்லாம் அந்த அளவு அப்போல்லாம் நாகரிகம்லாம் வளரலை, சம்ஸ்காரங்கள்லாம் வளரலை. நாங்கள் இப்படி தான் இருந்துட்டுருக்கோம், எங்களுக்கு இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே தசரதர் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணிட்டார். இப்படிலாம் என்ன ராஜாவான அப்படின்னாலும் நல்லா இருக்கட்டும், தசரதர் ரொம்ப நல்லவர். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டார்னா, ஒரு மனுஷன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வர்றார் அங்கே. யாருக்கு? இந்த மனுஷ சமுதாயத்துக்கே மொத்த பேருக்குமாக இந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றார். அதை தான் அனுஷ்டானம் பண்ணி அதை எல்லாருக்கும் புரியும்படி காண்பிக்கிறார். அந்த அளவு சீதா பிராட்டி கிட்ட ஸ்நேகத்தை காமிக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரிஞ்சாலும் சரி, சீதா பிராட்டி தான், வேற யாரும் கிடையாது என்பதாக அவர் கம்பராமாயணத்தில் வரும் இல்லையா, இந்த இரு இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடையன் அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்லாமல், நராமஹா பரதாராம்ச சக்ஷுப்ஜாம் பிபஷ்யதின், வேற பெண்ணை நினைக்க கூட மாட்டார். இது ஒரு தர்மம். மனுஷலோகத்துல தர்மத்தை ஆரம்பிச்சு வச்சதே இவர் தான். அதே மாதிரிதான் பல தர்மங்களை எம்பெருமானுங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார் மனுஷ லோகத்துல, அதையெல்லாம் ஸ்தாபிக்கிறார். அதுல ஒண்ணுதான் அஹிம்சா தர்மம் அப்படிங்கிறது. அந்த காலத்துல மனுஷர்கள் நிறைய பேர் ஹிம்சா தர்மங்கள், அதாவது பொதுவா என்ன அவங்க கேட்டாங்க, மனுஷர்கள்லாம் ஒரு மிருகம் மாதிரிதான். அந்த சயின்ஸ்ல சொல்றா இல்லையோ, மனுஷனும் மிருகம்தான். மிருகங்களுக்கு ஹிம்சைங்கிறது சுபாவம். காட்டுல இருக்கிற ஜந்துக்கள் இருக்கும் இல்லையோ, ஹிம்மமோ இன்னொன்னோ எல்லாம் ஹிம்சை தான் பண்ணும். அதுங்களே ஹிம்சை பண்ணால் தப்பு கிடையாது, அதுங்களுக்கு அதுதான் சுபாவம். அதுங்களுக்கு புலி போய் இதை அடிக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அதுக்குன்னு இந்த சேனல்லாம் இருக்கும் இல்லையோ, அதில் பார்த்தா ஒரு புலி போய் மானை பிடிச்சி அடிக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு யானைக்குட்டியை போய் சிங்கம் போய் மேலே ஏறி அடிக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்படிலாம் போய் அடிக்கிறதேன்னு. ஆனால் அதுங்களுக்கு அது சுபாவம். அது அடிக்கிறதேன்னா அது அதுங்களுக்காக வச்சிருக்கா, அதுங்களுக்கு அது சுபாவம். அந்த மாதிரி தான் மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருந்தா, எனக்கும் இதுதான் சுபாவம், இன்னொருத்தரை ஹிம்சை போற வரவாலாம் நான் அடிச்சு போட்டுருப்பேன், எனக்கும் இதுதான் சுபாவம்னு மிருக சுபாவத்தோட இருந்தா. ஏன்னா ஒரு நிலையில இவன் மிருகமானப்படினால. ஆனா பெருமாள் என்ன பண்ணார், நீ மிருகம் இல்லை, நீ மனுஷியன், அதனால அஹிம்சை தான் நமக்கு சுபாவமாக இருக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை காண்பிச்சவரே பெருமாள் தான். அதுக்குதான் இந்த பக்கத்துல ராட்சசர்கள் மகரிஷிகள் பிரிக்கிறதே அந்த அந்த அம்சத்தெல்லாம் பிரியிற அவெல்லாம். இவெல்லாம் மிருது பிரகிருதிகள், அவெல்லாம் ஹிம்சா பிரகிருதிகள். யார் யாரெல்லாம் கையில ஆயுதத்தை வச்சுட்டு ஹிம்சை பண்றதே சுபாவமாக இருந்தார்கள். இப்போ அந்த ஹிம்சை பண்றவாள் ஓரளவு நல்லபடியா திருத்தி இல்லாட்டா அவர்களை எல்லாம் ஒழிச்சு அஹிம்சா தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் எம்பெருமான். அதனால நாட்டை நெறியும் அறக்கரை நாடி தடிந்துட்டு, லோகத்துல யார் மனுஷர்களை ஹிம்சை பண்றாளோ அவர்கள் அசுரர்கள், அவர்களை எல்லாம் ஒழித்து நாட்டை அழித்து லோகத்தை ரட்சித்து அப்படின்னு இருக்கு. இப்படி லோகத்தை ரட்சித்தருளி உயர் செய்து நடந்தமை கேட்டுமே. கடைசி தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லௌகிக தர்மம் மாத்திரம் இல்லாமல் மோட்ச தர்மத்தையும் காமிக்கிறார். மோட்சத்துக்கு போறதுக்கான தர்மம் என்னன்னு கேட்டா, மோட்சத்தை யார் கொடுப்பார்னா, நான் தான் கொடுப்பேன்னு தானே கூட்டணும் போயிட்டார். எல்லாரையும் சரணாகிதி பண்ணால் நானே மோட்சத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, விபீஷணன் கிட்ட சொல்லிட்டு, ஆந்தா சவாபேபியா மோக்ஷிஷாய் மாஸ்தகன் சொன்ன மாதிரி விபீஷணன் கிட்ட, சகதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிஜே ஆச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு லோகத்துல சொல்லிட்டு, அதை காமிப்பதற்காக அயோத்தியில் இருக்க மொத்த பேரும் நடத்தி அழிச்சுன்னு போயிட்டார் மேல. நாட்டை அழித்து உயச் செய்து நடந்தமை கேட்டுமே. இதுவும் ரொம்ப முக்கியம். லௌகிக தர்மம் மாத்திரம் இல்லை. ஏன்னு கேட்டானா, அழகா சொல்றார், இந்த லௌகிக தர்மங்கள்லாம் ஆச்சு, ராட்சசர்கள்லாம் வதம் பண்ணாச்சு, அதுக்கப்புறம் பிரம்மா வந்தாராம், அவதாரம் வந்தவருடைய காரியங்கள்லாம் ஆயிடுச்சு, நேர் திரும்பி வந்துவிடணும், திரும்பி எங்கள் திருநாட்டுக்கு வரலாமே அப்படின்னா, உம்ம காரியம் ஆயிடுச்சு, என் காரியம் பாக்கி இருக்குனாராம் பெருமாள். தேவர்கள் காரியம் ஆயிடுச்சு, ஏன்னா ராவணனை வதம் பண்ணியாச்சு, சரி ஆயிடுச்சு, என் காரியம் இருக்கு,
உம காரியம் என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாரையும் மோட்சத்துக்கு நான் கூட்டினு போவேங்கிறத காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அயோத்திக்கு திரு அயோத்திக்கு எழுந்துருளி பட்டாபிஷேகத்தை பண்ணியருளி அங்க இருக்கிற ஜனங்கள் மொத்த பேருக்கும் இன்னும் ராமோ ராமோ ராமயதி பிரதான அபவன் கதாக அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்களுக்கு பெருமாள் ஸ்ரீராமனுடைய கதையே இருக்கும்படி பண்ணி கடைசியில் அவர்களையும் தன்னுடைய லோகத்துக்கு கூட்டிருந்து போறார் நான் தான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறாராம் இப்படிலாம் சாதிக்கிறார் ததிதண்ட கிருதம் காரியம் பிரகிருஷ்டோ திவம் ஆக்கிரமா என்று பிரம்மா விண்ணப்பம் செய்தபோது எழுந்தருளாதே விஸ்லேஷத்தாலே வினஷ்டப்பிராயமான திருநகரியில் சராசர ஜந்துதாதத்தை எல்லாம் மீண்டு எழுந்தருளி உய்யச் செய்து பின்னை திருநாட்டிலே எழுந்தருளின இம்மகாகுணத்தை கேட்டும் சேதனராயிருப்பார் பவான் நாராயணோ தேவா என்று சொல்லப்படுகிற தசரதாத்மஜனான நாராயணனுக்கு அடிமை ஆகாது இருக்கும்படி எங்கனே என்கிற நடக சொல்ற பெருமாள் திருப்பி எதுக்காக இங்க வந்தார் திருமொழி அயோத்திக்கு பெருமாளை பிரிந்து இவர்களை எல்லாம் வினஷ்ட பிராயமாக பெருமாளை பிரிந்து 14 வருஷம் துக்கத்தில் இருக்கும் அந்த துக்கத்தை போச்சு பட்டாபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக முதல்ல வந்ததேவான் ஏன்னா பகவானை பிரிந்து அவர்களை இவ்வளோ கஷ்டப்படுறான் இவர்கள் 14 வருஷம் காலம் பெருமாளை பிரிஞ்சு இருந்தா இல்லையா முதல்ல பெருமாளை பிரிந்து காட்டுக்கு போற அன்னைக்கு பெருமாள் காட்டுக்கு போற அன்னைக்கு இவர்கள்லாம் சாப்பிடல குளிக்கல ஒன்றும் பண்ணல அக்னிஹோத்திரமே பண்ணலன்ட்டார் நான் அக்னிஹோத்திராணி அகூ எந்த அப்புறம் சேர்த்து பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்ன அக்னிஹோத்திரம் வேண்டி இருக்குங்கிறார் எப்படிப்பட்ட கர்மாக்கள் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பண்றவாள்லாம் பெருமானை பிரிஞ்சபடியினாலே அக்னிஹோத்திரத்தில் கூட அவர்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னு அந்த மாதிரி லௌகிக காரியங்கள் உட்பட எல்லாத்தையும் மறந்து ஆகாரத்தையும் மறந்து விகாரத்தையும் மறந்து எல்லாத்தையும் மறந்து பெருமாளை பிரிந்து கஷ்டத்துல இருக்கும் பொழுது அப்ப பெருமாள் அவருடைய வசனத்தை தீர்ப்பதற்காகவே நேர போய் அங்க போய் நின்றார் அவருடைய சந்தோஷத்துக்காகவே பட்டாபிஷேகம் பண்ணியுள்ளனர் அதுக்கப்புறம் கடைசியில சராசர ஜந்து ஜாதத்தை எல்லாம் மீண்டு எழுந்தருளி உய்யச் செய்து மறுபடியும் அங்க போய் எல்லாரையும் உய்யச் செய்து தன்னுடைய லோகத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளினார் அப்படிங்கிறதை கேட்டும் ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம பவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத என்று இருக்கக்கடவ லோகத்திலே நாடு என்றால் ராமகுணாவிஷ்டமாய் அல்லது இராது என்கிறார் நாட்டில் பிறந்தவர் அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்திருக்கும் எங்க ராமகதை தவிர வேற கிடையாதோ அந்த நாட்டிலே நாம பிறந்திருக்கோம் அப்ப நாம அந்த நாரணனான ராமனை தவிர வேற யாரை நான் சேவிப்பது அப்படின்னார் நாரணர்க்கு ஆளன்றி அங்க நாரணன் தானே சொல்றக்கு ராமன் சொல்லலையே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அழகா பிள்ளான் சாதிக்கிறார் பெருமாள் ராமனை பார்த்து அங்க தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது பவான் நாராயணோ தேவகாங்கிறார் நீர் தான் நாராயணன் அப்படின்னு சொன்னான் அதனால அதை வச்சு பார்த்தானா இங்க நாரணன் சொன்னா பெருமாள் ஸ்ரீராமன் அப்படின்னு இங்க எடுத்துக்கணும் தேவர்கள் அப்படிதானே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா பவான் நாராயணோ தேவகா என்று சொல்லப்படுகிற தசரதாத்மஜனான நாராயணனுக்கு அப்படிங்கிறார் சக்கரவர்த்தி திருமகனாக வந்த நாராயணன் அந்த நாராயணுக்கு ஆளன்றி ஆவரோ இல்லான்னு சொல்ற அடிமையாகாது இருக்கும்படி என்ன இப்படிப்பட்ட ஸ்ரீராம சரித்திரத்தை கேட்டு ஸ்ரீராம தாசனாக ஆகாதவர் யார் இருக்க முடியும் யாருன்னா நாட்டில் பிறந்தவர் இன்னார் இனியார் என்று விசேஷம் இல்லை பிறப்புடையார்கள் எல்லாரும் தசரதாத்மஜனுக்கு ஆளாகாதார் என்ன பிறப்பு பிறந்தார் என்ற கருத்து நீ ஸ்ரீராம சரித்திரத்தை கேட்டு பெருமாள் தசரத சக்கரவர்த்தி திருக்குமாரனுக்கு ஆளாகாமல் இருப்பவர்கள் பிறந்தும் பிரயோஜனம் இல்லை ஆனால் நாட்டில் பிறந்தவர் எம்பெருமானுக்கு ஆளாவார்கள் அடிமை ஆவார்கள் அப்படின்னு அர்த்தம் சிருஷ்டஸ்தும் வனமாசாய இன்னுமா போலே ஜனித்தவர்கள் ஜன்ம பலத்தை இழப்பறோம் லக்ஷ்மண பெருமாள்கிட்ட இருந்து கத்துக்கணும் லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு போறேன்னு சொல்லச்ச சுமித்ரா தேவி என்ன சொன்னா இது காட்டுக்கு போறதுக்கு தான் உன்னை சிருஷ்டிச்சேன் அப்படின்னா அந்த மாதிரி நாம நாட்டிலே பிறந்திருக்கோம் அப்படின்னா பெருமாள் சக்கரவர்த்தி திருமணத்தை ஈடுபடுவதற்காக தான் நமக்கு நாட்டில் பிறப்பே கிடைச்சிருக்கு அதுக்காக தான் நமக்கு முன்னாடியே அவர் பிறந்துட்டு போயிருக்கார் அதனால அந்த ரீதியிலே நம்மளுடைய பிறப்பு என்பதே அதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு எம்பெருமானிடம் நாம் ஈடுபட வேண்டும் ஈடுபடாமல் இருப்பவர்கள் கூட அவர்கள் பிறப்பினாலே என்ன பிரயோஜனம் என்பதாக இங்கே சாதிக்கிறார் சாகேதே முக்திதானாது ஸ்திரச்சரஜனுஷாம் சர்வசோ ரக்ஷகத்வாத் சைத்யே சாயுஜ்யதானாத் ஜகதுதய கிருதே ருத்திதேர் பூமி தேவ்யாஹ யாச்சனார்த்தம் வாமனத்வாத் சிவபஜக முனேகே மோக்ஷதானாத் துதந்தைஹி ஸ்நேகம் சர்வாசிரயம் ஸ்வம் பிரகடயதி ஹரிஷ்சேத் யதா ஜ்ஞாயிதேன ஆசிரியர்கள்ட்டே தன்னுடைய ஸ்நேகத்தை காண்பிக்கக்கூடிய எம்பெருமான் சாகேதே முக்திதானாத் ஸ்திரச்சரஜனுஷாம் ஸ்தாவரங்கள்
மிருகங்கள் எல்லாருக்கும் சாகேதத்திலே மோட்சத்தை கொடுத்தான்னு பார்த்தோம். சர்வசோ ரக்ஷகத்வாது, எல்லா விதமாகவும் ரட்சிக்க கூடியவன். அதாவது என்னன்னு கேட்டா, அவர்கள் துக்கம் பட்டால் அந்த துக்கத்திலிருந்து ரட்சிக்க கூடியவன், அவர்களுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அசுரர்களை ஒழிக்கக்கூடிய, அதாவது மனுஷர்களுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அசுரர்களை ஒழிக்கக்கூடியவன், அந்த மனுஷர்களுக்கு பரம ஆனந்தத்தை, அவர்களுக்கு பிரிவு துக்கம் இருந்தால் அந்த துக்கத்தை போக்கி சேர்பவன், அவர்களுக்கு சம்சார துக்கத்தையும் போக்கி மோட்சம் அளிப்பவன் அப்படின்னு சகல விதமான ரக்கணம் நான் பண்றேங்கிறதை காண்பித்துவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலே, இங்கே எம்பெருமானுடைய ஸ்நேக பாவத்தை இந்த திருவாய்மொழியில் ஆழ்வார் பேசுகிறார் என்று சுவாமி சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.